அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி ல. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். ஐவிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார். இதன் பொருட்டு 12 ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும். ஸோ அவர் வந்து ரிஷபராசியில் அமர்ந்து தனது 5 பார்வையால் கன்னியா ராசியை பார்க்க இருக்கிறார். 7 பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்க இருக்கிறார். 9 பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். ஆக 3 ராசிகளை அவர் நன்மை செய்யப் போகிறார். மற்ற ராசிகளுக்கு, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு 8 இடமாக போகிறார். தனுசு ராசிக்கு 6 இடமாக போகிறார். இப்படி சஷ்ட அஷ்டகமாக துலாம் மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார். ஸோ இது அவருடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். கடகராசி புனர்பூசம் 4 பாதம், பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கியது. உங்கள் ராசிக்கு இதுவரை 10 இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் இருந்த ஜீவனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். இது முதலில் நல்லது. இருப்பினும் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி நடப்பதால் அதனுடைய தாக்கம் இருக்கும். அதிலிருந்து இது ஒரு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குமே தவிர முழுமையாக பெரிய மாற்றங்கள் வந்துடாது. முதலில் புனர்பூச நட்சத்திரத்தை பார்ப்போம். குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம். ஸோ சந்திரன் குரு இணைவு, இது சந்திர மங்கள யோகம். தெளிந்த எண்ணமும் குணமும் பண்பும் பாசமும் பரிவும் நேர்மை குணத்துடன் கொண்ட சிறந்து விளங்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அனைவரிடத்திலும் பாச பிணைப்பும் பேசி பழகி அனைவரிடம் உங்கள் வசம் கொண்டு வருவீர்கள். இது உங்களுடைய இயற்கை குணம். குடும்ப நிர்வாகம் மேன்மை தருவதாக இருக்கும். ஒழுக்கம் நேர்மையுடன் எல்லா செயல்களையும் செய்து அடுத்தவர்களுக்கு முன்னுதுரமாக விளங்கி வருவீர்கள். வீடு மனை வண்டி வாகனம் போன்றவற்றில் ஈடுபாடுங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடம்பரங்களுக்கு அடிபணியாமல் அத்தியாவசியமானவற்றை சேகரித்து கொள்ளவும் தயக்கம் இருக்காது. எதை செய்தாலும் எங்கு செய்தாலும் எவ்விதம் செய்தாலும் அவற்றின் தன்மைகளை கூர்ந்து நோக்கி துல்லியமாக எடைபோட்டு தெளிவாக செய்து காட்டுவது உங்களின் தனிச்சிறப்பு. தைரியம் பேச்சு வல்லமை எதையும் எப்போதும் சமயோசித்தமாக செய்து மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 11 இடமாக இருந்தாலும் அது சரளக்கணத்துக்கு பாதகஸ்தானமாகவும் வருகிறது. இதனால் கூட்டாளிகளிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும், இருந்து வந்த ஒற்றுமைகள் குறையும். இந்த காலகட்டங்கள் மனைவி மூலமாக கணவர் மூலமாக சில தனவரவுகள் கிடைக்கும். அதாவது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய மனைவிகளுக்காக இருந்தால் வேலை கிடைக்கும், புனர்பூச நட்சத்திர பெண்களாக இருந்தால் அவங்க கணவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் லாபம் ஈடுபட்டு இயலும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே கல்யாணம் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கூட 2 திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் அசுப கிரகங்கள், உங்கள் ராசிக்கு 11 இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமசத்தில் சுபர் இருக்கிறார். இதன் காரணமாக உத்தியோகத்தில் கௌரவத்தில் புகழ் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதியவர்கள் அறிமுகம் சிநேகம் உண்டாகும், கௌரவம் புகழ் சேரும். செயல்களுக்கு அதிமுக்கியத்துவம் அளித்து சிந்த செயல்பாடுகள் வெற்றிகள் கிடைக்கும். அடுத்தவர்களின் பார்வை உங்கள் மீது பதிய வைப்பீர்கள். பணிகளில் உத்தியோகம் தனக்கென ஒரு நிலையை நிலைநாட்டுவீர்கள். பிள்ளைகளுக்கு 2 கண்களாக செயல்பட்டு அனைத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்திசாலிகள் என்று பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். கடுமையான முயற்சிகள் போட்டால் இந்த காலகட்டத்தில் அரசு போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொள்வீர்கள். பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தை பொறுத்தவரை இந்த சனியினுடைய அமைப்பு சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும். எந்த ஒரு செயல்களையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பிறகே செய்வீர்கள். ஸோ இதன் காரணமாக சில விஷயம் டிலேலேயே விட்டுருவீங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா டிலே விட்டுருவீங்க. எப்பயுமே சிக்கன குணம் இருக்கும். எதையுமே வந்து எடுத்தவங்க ஒருத்தன் செலவு பண்ண மாட்டீங்க. அடுத்த ஓராண்டு காலம் சகோதர பந்த பாசம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் சில தேவைகளை அறிந்து நிறைவேற்றி கொள்வது உங்களுடைய வேலை பண்ணுவீர்கள். அதே போல் வந்து பார்த்தீர்கள் என்றால் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கூட்டாளி கலத்தரம் என்று சொல்லக்கூடிய கேந்திர திரிகோண பாவத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறந்த யோகத்தை தரப்போகிறது. குரு பகவான் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ராசிக்கு 3 இடமான
முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். ஐந்தாம் இடமான புத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியடையும். அதே போல் ஏழாம் ஸ்தானமான மகரத்தை பார்க்கிறார். இதனால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். மனசஞ்சலம், வருத்தம் இதெல்லாம் மீண்டு வெற்றிகள் பெறுவீர்கள். இதுவரையில் ஏற்பட்ட இருந்த அந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகும். ஆன்மீக சிந்தனை புதிய தெம்பை உங்களுக்கு அளிக்கும். உடல் உபாதைகளுக்கு உட்படக்கூடிய காலகட்டங்களிலிருந்து மீண்டு வருவீர்கள். இதுவரை இருந்த நாட்பட்ட நோய்களுக்கு, ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்றன்ற நோய்கள்லேருந்து மீண்டு வருவீர்கள். பெண்கள் பொறுத்த வரைக்கும் சுபபோகங்கள், ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. பணிகளில் கூடுதல் சுமை இருப்பின் அவை லாபகமாக சுலபமாக செய்வதற்குடைய யுக்தியை தயாரிக்க வேண்டும். இந்த டைமில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வேலையில் இருக்க ப்ரெஷர் காரணமாக வேறு வேலைக்கு போகலான்ற எண்ணங்கள் வரும். நீங்கள் அந்த அதிகமாக இருக்க ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கற்றுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மர்ம உறுப்பு என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு பெண் உறுப்பு பகுதிகளில், ஆண்களுக்கு ஆண் உறுப்பு மலம் கழித்தல் பகுதிகளில் ஏதாவது ஒரு தொற்று, ஏதாவது ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வந்தால் அப்படி தான் வந்துச்சுன்னா உடனடியாக வைத்தியம் பாருங்கள். உணவு முறைகளில் கட்டுப்பாடு வேண்டும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அக்கறையும் நிதானமும் வேண்டும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்காது. அஷ்டம சனி காலத்தில் ஜெயித்தவங்க ரொம்ப கம்மி. ஆயுள்யத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள்யம் 1, 2, 3, 4 பாதங்கள். புதனுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஓராண்டு காலத்தில் படி பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் என்பது கூடாது. சில காரியங்களை சாதித்து குடும்ப கௌரவத்தை வளர்த்து கொண்டே இருப்பீர்கள். உங்களின் வளர்ச்சி அடுத்தவர்களுக்கு அறியா வண்ணம் இருக்க வேண்டும். அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து. சகோதரர் வழியில் விட்டு கொடுத்து அவர்கள் அன்பை பெறுவீர்கள். தாயாரின் அரவணைப்பு ஆலோசனைகள் மூலமாக மேலும் சிறந்த பலன்களை அடைவீர்கள். லக்ஷ்மி ஸ்தானம், திரிகோண பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நீங்கள் குரு பகவான் பார்ப்பதால் ஸோ இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் கிடைக்கும். திருமணமாகாத ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக 100% நடக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டு. வரக்கூடிய குறை சொல்லாமல் ஏற்றுக்கணும். தந்தை வழி உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவாற்றல், திறமை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தயக்கம், கற்பனை செயல்கள், சுறுசுறுப்பு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரத்தை சிறப்பாக இருக்கும். அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுற பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைகள் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை பார்த்து செல்லாமல் உங்களுக்கு பிடித்த படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நாவடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒன்று பேசி அதுவே உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் வெற்றியில் தள்ளிவிட்டுரும். ஸோ பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய மனைவி தாயார் லக்ஷ்மிக்கு ஒரு நெய்விளக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போட்டு வாருங்கள். உங்களுடைய பொருளாதார மாற்றம் சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அந்த டெலிகிராமோட லிங்க்கில் நான் அந்த கோயிலுடைய லொக்கேஷன் மேப்போட டீட்டெயிலாக போட்டிருக்கேன். வாய்ப்புள்ளவங்க பாருங்கள். என்னுடைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கட்டுரைகள்லாம் படிக்கணும், நல்ல நேரங்கள் முகூர்த்தங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதம் முகூர்த்தம் சம்மந்தப்பட்ட எல்லா பதிவுகளையும் போடுவேன். ஸோ மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வெளிவருவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி வாசன். வணக்கம் நேர்களே. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324. இந்த சம்மர செம மெமரபிளான சம்மரமாத்துங்க நம்ம விஜிபியில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்.